கன்னியாகுமரி மாவட்டத்துல தங்களோட மகன் இறந்த துக்கம் தாங்காம திமுக கட்சி பிரமுகரான சகாயம் என்பவர் லெட்டர் எழுதி வச்சுட்டு தனது மனைவியோட தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. களையக்கா விலை பக்கத்துல மேற்குவிலை பகுதியை சேர்ந்த முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினரும் திமுக பிரமுகருமான சகாயம் மற்றும் அவரது மனைவி சுகந்தியம்மாள் ஆகியோருக்கு ஒரு பையன் இருந்திருக்காங்க. பெங்களூர்ல MBBS படிச்சுட்டு வந்த இவங்களோட பையன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாகன விபத்துல சிக்கி உயிரிழந்திருக்காரு. இதனை அடுத்து வெளி உலக தொடர்ப தவிர்த்துட்டு வந்த இவங்க ரெண்டு பேரும் முழு நேரமும் வீட்லயே இருந்திருக்காங்க. இந்த நிலையில கடந்த ரெண்டு நாளா அவங்க வீட்டுல இரவு நேரத்துல லைட் எரியலன்னு பக்கத்து வீட்டுக்காரவங்க குலப்புறம் ஊராட்சி தலைவருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இதை கேட்டு சகாய வீட்டுக்கு வந்த குலப்புறம் ஊராட்சி தலைவர் மனோன்மணி கதவு திறந்து பார்த்தப்போ சகாயம் மற்றும் அவரது மனைவி சுகந்தியம்மாள் தூக்குள்ள தூங்கியபடி உயிரிழந்திருக்காங்க. இதனை கண்டு அதிர்ச்சி அடைஞ்ச ஊராட்சி தலைவர் பழையக்காவிலை போலீசாருக்கு தகவல் கொடுக்க அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இருவரது உடலையும் கைப்பற்றி விசாரணை செஞ்சப்போ அவங்க வீட்டை இருந்து ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கு. அதுல தங்களோட மரணத்துக்கு யாரும் காரணம் இல்ல, தங்களது செல்ல மகனை இழந்த துக்கத்திலேயே இந்த முடிவை எடுக்கிறோம்னு எழுதி ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த லெட்டர் மூலமா அவங்க ரெண்டு பேரும் கடந்த 30ஆம் தேதி இறந்தது தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரிய பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. Thank you.